சரி, ஒரு கணவன் ஒண்ணு கேட்பான், புள்ள ஒண்ணு கேட்பான், ஒண்ணு இட்லிங்குது, ஒண்ணு தோசைங்குது. அது ஒரு வெறுப்பா சொல்லுவாங்க. நான் பெண்களுக்கு ஒண்ணு சொல்ல பாருங்க, ஒன்னு இட்லிங்குது, ஒன்னு தோசைங்குதுன்னு தயவுசெய்து நீங்க வந்து வீட்டுல விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏந்திரீங்களா? சில பெண்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும், போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே, போட்டா போட்டதை தின்னுட்டு போக வேண்டியது தானே. மன்னிச்சுக்கங்க, கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா ஜெயில்னு பேரு. பாத்தீங்களா, பாதிக்கப்பட்ட ஆம்பளைங்கெல்லாம் கை தட்டுறாங்க பாத்தீங்களா. கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேரு, போட்டதை தின்னா அதுக்கு ஜெயில்னு பேரு. அவன் தான் போட்டது கேள்வி கழின்னு அதே தான் போடுவான். கேட்டது நான் என்ன வேணுமோ அதை கேட்டதை போடணுமா இல்லையா? கேட்டதை தின்னாதான் அதுக்கு வீடுன்னு பேர். குழந்தைங்க ஒண்ணு கேட்கும், ஒண்ணு இட்லி, ஒண்ணு தோசை, ஒண்ணு வடை, என்ன ஒண்ணு கேட்கும் கொடுக்கணும். சார், லைஃப்ங்கிறதே என்ன சார்? கூடுமான வரைக்கும் இந்த வார்த்தையை குறிச்சுங்க. லைஃப்னா என்ன? எவ்வளவு நம்மால அதிகம் உழைக்க முடியுமோ உழைச்சு, எவ்வளவு பேரை சந்தோஷப்படுத்த முடியுமோ சந்தோஷப்படுத்தி, எவ்வளவு இனிமையா வாழ முடியுமோ அவ்வளவு இனிமையா வாழ்வதுதானே வாழ்க்கை. இதுக்கு மேல வாழ்க்கைக்கு வேற என்ன அர்த்தம் இருக்கு? எவ்வளவு அதிகம் உழைக்க முடியுமோ உழைக்கணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு பேருக்கு அதிகம் உதவ முடியுமோ அவ்வளவு பேருக்கு உதவும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு கனவு மாதிரி படுப்போம், எந்திரிப்போம், பொறுப்போம், அப்படியே ஒரு நாள் தூங்கினா பட்டா அப்படியே போடுவோம். இதுல என்ன பெருசா சாதிக்க போறோம்? எவ்வளவு பேருக்கு நம்ம சந்தோஷமா உதவணும், இதோட முக்கியம், எவ்வளவு நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம். சில பேர் பணம் வச்சிருப்பான், எல்லாம் வச்சிருப்பான், ஆனா சந்தோஷமா இருக்க முடியும் இருப்பான், மகிழ்ச்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும். சார், லாபம் வரலாம், நஷ்டம் வரலாம், கஷ்டம் வரலாம், சில விஷயம் ஏமாந்து கூட போகலாம் அந்த உலகத்தில். சில சமயத்தில் நிறைய பணம் கிடைக்கலாம், சில சமயத்தில் நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம், சில சமயத்தில் நல்ல உறவுகள் கிடைக்கலாம், சில சமயம் கிடைக்காம கூட போகலாம். இப்போ எது வேணாலும் இந்த உலகத்தில் நடக்கலாம். நான் ஒரே அளவுக்கோல், என்ன கிடைச்சாலும் கிடைக்காட்டி மகிழ்ச்சியாக. நான் ஏன் சொல்ல தெரியுங்களா? சைக்காலஜியில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன், எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, உனக்கு வேண்டிய எல்லாம் கிடைத்தால் நீ எப்படி இருப்பாயோ, அப்படி இருக்க பழகினால் எல்லாம் உனக்கு கிடைக்கும். இது ஒரு ஆச்சரியமான சயின்ஸ். கிடைச்சிட்டா நீங்க எப்படி இருப்பீங்களோ பாருங்க, கிடைச்சிட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி இருந்துட்டா கிடைக்கும். இப்ப சில பேர் அப்படி கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இல்லாட்டி நான் துக்கமாவே இருப்பேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். இது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. பச்சையா நான் சொன்ன காலேஜில் பேசும்போது, டே உன் காதலிய பார்த்துட்டா நீ எவ்வளவு சந்தோஷமா இருப்பியோ, அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டா அன்னைக்கு உன் காதலிய பார்த்துடலாம், அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பியா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ பார்த்தா என்ன மகிழ்ச்சியா இருப்பியோ அந்த மகிழ்ச்சிக்கு நீ போயிட்டேன்னா ஃப்ரீக்வன்சின்னு பேர். இந்த ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணும்? எது இருந்தா நீ மகிழ்ச்சியா இருப்பியோ அதுக்கு வந்துட்ட உடனே அதை செட் பண்ணிடும். பிரபஞ்சம் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதுல ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கு, அது ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். எது நடந்தா நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மூமெண்ட்டுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த மூடுக்கு போயிட்டீங்கன்னா அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்க மகிழ்ச்சியா இருக்கும். நான் ஒரு வார்த்தை புஸ்தகத்தில் எழுதியிருந்தேன், இந்த கோயிலுக்கு போனா எனக்கு சாமி கும்பிட்டா நிம்மதியா இருக்கும், அந்த கோயிலுக்கு போனா சாமி நிம்மதியா இருக்கும் சொல்றாங்க. ரைட், நான் புதுசா ஒரு தேதி சொல்றேன், 24 மணி நேரமும் சந்தோஷமா இருக்க முடியும்னு நீ முடிவு பண்ணிட்டா, 24 மணி நேரமும் நீ சந்தோஷமா இருக்க முடிவு பண்ணிட்டா, நீ போறதுக்கு உலகத்துல கோயிலே இல்லை. ஏன், நீயே கோயில் ஆயிட்டப்பா, இனிமே நீ போறதுக்கு என்ன இடம் இருக்கு? 24 மணி நேரமும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்றால் நீ இருக்கும் இடத்தை நீ கோயிலாக ஆக்கிவிட்டா என்று பொருள். பி ஹாப்பி, பி ஹாப்பி. லைஃப்ல நம்ம சில முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம முயற்சி பண்ணும் போது இப்ப நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணா கூட, இன்னொரு 2 கிளைண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் வேகமா 1 மந்த்ல முடிச்சத ஒரு 15 டேஸ்ல முடிச்சிருக்கலாம், 3 மந்த்ஸ்ல நம்ம ஒரு கொண்டு வந்த அந்த ரிசல்ட், அந்த ரிசல்ட் வந்து 1 மந்த்லயே கொண்டு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும், இப்படி தோணும், இப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் அதை யாராவது கொடை கூட சொல்லுவாங்க, நீ சரியா பாடுபடல, நீ சரியா முயற்சி எடுக்கல, நீ இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தா நடந்திருக்கும். இப்படி நம்ம ஃபேமிலியில கூட யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணலாம், நீ கொஞ்சம் சோம்பேறி, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம். நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மளை இன்னும் கொஞ்சம் நீ உழைக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம்னு யாராவது சஜஸ்ட் பண்ணா கோவப்படக்கூடாது. இப்போ
நான் நிறைய பேசியிருக்கேன், நிறைய மேடைகள், நிறைய நாடுகள், நிறைய போய் பேசியிருக்கேன். என்ன வந்து கல்கிங்கிற பத்திரிகையில் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்கள் எவ்வளோ பேசியிருக்கிறீங்க, என்னுடைய சில பேச்சு அப்படியே ரெக்கார்ட் ஆகி புக்காக வந்திருக்கு. சில இடங்கள் அப்படி பேசுவேன், ஆரம்பிச்சதுலேருந்து 2 hours அப்படியே பேசுறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே புக்காக போடலாம், அந்த மாதிரியும் வந்திருக்கு. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் பேசின பேச்சிலேயே உங்களுக்கு பிடிச்ச மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. மிகச்சிறந்த பேச்சு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்காமல் சொன்னேன், நீங்கள் இதுவரை பேசிய பேச்சுக்களிலேயே உங்களுடைய சிறந்த பேச்சு எது? என் பதில் என்ன தெரியுமா? என்னுடைய அடுத்த பேச்சு, என்னுடைய அடுத்த பேச்சு. என்னை யாராவது வீழ்த்த முடியுமா? ஏன்னா நான் என்ன பேசினாலும் இதை விட என்னுடைய அடுத்த பேச்சு நல்லா இருக்குன்ற எண்ணத்தோடு நான் போயிட்டே இருந்தா என் முன்னேற்றத்தை கடவுளால் கூட தடுக்க முடியாது. நான் ஏற்கனவே பேசி கிழிச்சுட்டேன், வெட்டி முடிச்சுட்டேன் அப்படின்னா அடுத்த பேச்சு இறங்கிடும் இல்லையா? நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன் அப்படின்னு தாட் வந்துருச்சுன்னா நான் அடுத்ததுல சரிக்கிடுவேன், கீழே போயிடுவேன். நான் இதை விட இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே, இதை விட இன்னும் பிரமாதமா பண்ண முடியுமே அப்படின்னு போயிட்டே இருப்பேன். என்னுடைய முன்னேற்றத்தை யார் தடுக்க முடியும்? தடுக்க முடியாது. அப்ப நீங்க எது செஞ்சிட்டாலும் நான் தான் ஏற்கனவே செஞ்சிட்டேன்னு திருப்தி அடையாதீங்க. இன்னும் என்னால என்ன செய்ய முடியும்? அதுக்கு நான் ஒரு சூத்திரம் சொல்றது, உடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இப்ப நீ என்னவா இருக்கிறியோ அதுல இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி வா, ஒரு ஸ்டெப், பெரிய கஷ்டம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. காலையில 7 மணிக்கு எந்திரிப்பியா? 6:30 எந்திரி. 6:30 எந்திரிப்பியா? 6:00 எந்திரி. நீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் வெளியில போய் கிளைண்ட்ஸ பாப்பியா? அதுக்கு பதிலா 8.5 மணி நேரம் பாரு. இப்ப ஒரு மாசத்துல வந்து ஒரு 3 நீ முடிப்பியா? ஒரு 4 முடி. ஏன், என்ன முடியுமோ அதுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. நம்மள யாராவது இன்னும் கொஞ்சம் முன்னேறுன்னு சொன்னா நமக்கு அவங்க குறை சொல்றாங்கன்னு பொருள் இல்லை, குறை சொல்றதா முதல்ல தோணும். ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, நம்மை பாராட்டுகிறவர்களை விட குறை சொல்லுவவர்கள் தான் நம்மை அதிகம் வளர்க்க முடியும் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தெரியுமா? இப்பெல்லாம் அம்மி சட்னி எந்த வீட்டுமே கிடைக்காது, அம்மா சட்னியே கிடைக்காது. அம்மானா சொந்த அம்மாவை சொல்ற, நீங்க தப்பா நினைச்சீங்க. அம்மி அம்மி சட்னி, ஏன்னா அம்மியில் அரைக்கும் போது சட்னி பிரமாதமா இருக்கும், அதுவும் பெண்கள் கோபத்தோடு அரைக்கும் போது ரொம்ப பிரமாதமா இருக்கும். போட்டு தட்டு தட்டி அது மிக்சிலெல்லாம் அந்த டேஸ்ட் இருக்காது. இப்ப யாராவது அம்மியில் அரைக்கணும்னு பொண்டாட்டு சொன்னாலும் வச்சுங்க, அம்மியில எதை வச்சு அரைப்பாங்கன்னு தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு இப்ப இருக்கும், இன்னொரு 5 வருஷம் இந்த மனைவி டைனிங் டேபிள்ல புடிச்சு உட்காந்து சாப்பிட்டுருவோம், மனைவி பரிமாறுவா. இதெல்லாம் டிவியில கூட காட்டுறான், புடிச்சு உட்காந்து போய் மனைவி பரிமாறுற மாதிரி சீன் எல்லாம் காட்டுறான் பாருங்க, மறந்து போடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னும் காட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணுங்க, புருஷன் அப்படி சாதம் குழம்பு போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வார்த்தை சொல்றான், குழம்பாது வாயில வைக்க விளங்கல, எவனும் சொல்ல மாட்டான், இந்த மறுநாள் கிடைக்கணும்ன்ற பயத்துல எவனும் சொல்லாம தான் இருப்பான். ஏதோ மியூசிக் அடையாளமா கொஞ்சம் ஆம்பளையா இருக்கும்ன்ற ஐடியால ஒத்த ரெண்டு பேர் சொல்லிடுவாங்க தப்பி தப்பி. அப்படி அவனும் சொல்லிட்டான், இன்னும் சொல்லிட்டான், குழம்பா இது வாயில வைக்க வழங்கல. இப்ப அந்த மனைவி எப்படி எடுத்துக்கணும்? நல்ல மனைவியா இருந்தா என்ன கேட்கணும் தெரியுங்களா, அதுல என்னங்க குறை இருக்கு, உப்பு கம்மியா இருக்கா, சரியா கொதிக்கலையா, புளி பச்சையா இருக்கா, இன்னும் கொஞ்சம் மசாலா அரைச்சி விட்டுருலாமா, தேங்காய் கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டிருந்தா, இப்ப வேணா பொடி போட்டு கொதிக்க ஓட்டுமா, இதெல்லாம் என்னென்ன உண்டோ, 1, 2, 3, 4, 5, 6 என்ன பண்ணா அது நல்லா இருக்கும்னு ஒரு 7-8 கேள்வி மனைவி கேட்டா புத்திசாலின்னு அர்த்தம். இது என்ன பண்ணட்டும், இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணட்டும், கொதிக்க ஓட்டுமா, தேங்காய் அரைச்சு ஓட்டுமா, மசாலா பொடி போட்டுமா, மிளகுத்தூள் போட்டுமா, உப்பு போட்டுமா, இன்னும் கொஞ்சம் பொடி போட்டுமா, எதையும் ஒண்ணு அப்படி கேட்டா. ஆனா ஒண்ணு இப்படி கேட்டோன்னே சில புருஷன் ஆஃப் ஆயிடும், ஏதாவது பண்ணிட்டுமான்னு அப்படி யோசிப்பான், இதுவே நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா, நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. நம்ம ஆளுக்கு குறை சொல்ல தெரியும், சரி செய்ய தெரியாது. இந்த உலகத்துல குறை சொல்றத விட சரி செய்ய தெரிஞ்சதும் தெரியாது. குறை சொல்றது ரொம்ப ஈஸி, சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த மனைவி புரிய வச்சுட்டா, குறை சொல்றியே சரி செய்ய, சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாம திணறுவான். ஆனா ஒண்ணு யோசிச்சுக்கங்க, இதை எப்படி பண்ணா இம்ப்ரூவ் பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க இருக்காங்களே, இவங்க ரொம்ப முன்னுக்கு வருவாங்க. இதுல என்ன எப்படி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிச்சயமா மேல வருவாங்க.
அந்த தாட் இல்லாம நீ என்ன எனக்கு குறை சொல்றது? சில பொண்டாட்டி ரொம்ப கடுமையா பேசுவா, போதும் போதும் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு இதுவே பெருசு. இன்னும் சில பேர் நீ கிழிக்கிற கிழிக்குது போதாடாட்டும், அது இந்த சேர்த்து வேற ஒரு வார்த்தை ஒரே அடி அவனை அவமானப்படுத்துவாங்க, போதும் போதும் அப்படி சொல்லக்கூடாது. இதை என்ன பண்ணட்டும், ஹவு டு இம்ப்ரூவ் இட், இந்த ஹவு டு இம்ப்ரூவ் இட்ங்கிற கேள்வி மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் பாருங்க. ஹவு டு இம்ப்ரூவ் இட் அப்படின்னு கேட்கறவன் கண்டிப்பா மேல வரும். ஏன் இப்ப நான் பேசுறேன் சார், நான் பேசிட்டு ராத்திரி வீட்டுக்கு போனா தூங்க மாட்டேன் சார். நீங்க நம்புதான் நம்புங்க, எனக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே ஃபிளாஷ்பேக் திருப்பி ஓடும். இந்த இடம் எப்படி சொன்னோம்ல, அது இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இன்னும் கொஞ்சம் இப்படி சொல்லியிருந்தா, இப்படி சொல்லியிருந்தா, அப்ப இத்தனாயிரம் பேருக்கு புரிஞ்சது இல்லை, அது மூணு பேருக்கு புரியலையே. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே வருவேன், அதில் ரெண்டு பேர் அதை ரிசீவ் பண்ணலையே, ஏன் ரிசீவ் பண்ணல, அவருக்கு வீட்டு ப்ராப்ளமாக இருக்கும். இருந்தால் கூட நான் அதை கொஞ்சம் பர்டர்பேட் ஒன்னு இமீடியட் டிஸ்டர்ப் ஆகிடுவேன். அப்போ அவர் அவருக்கும் அது போகிறதுக்கு நான் இன்னும் என்ன மாதிரி அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணணும், இன்னும் அந்த ஊமையை எங்கே கொண்டு வரணும், எதை சொன்னால் அது ஆயிரம் பேர்னா ஆயிரம் பேருக்கும் போய் ரீச் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் அப்படிங்கிற தாட் யாருக்கு இருக்கோ, தன்னை நான் இன்னும் எப்படி முன்னேற்றிக் கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்கிறதோ, அவர்கள் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டே இருப்பார்கள். வாழ்வின் வெற்றி சூத்திரம் இன்னும் கொஞ்சம் முன்னேறு. இதை நல்ல ஆழ் மனதில் வாங்கிக்கங்க. இன்னும் கொஞ்சம் சார், டாக்டர்ஸே சொல்லுவாங்க, ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, என்ன பிரதர் படுத்திருக்கிறீங்க, முடியல டாக்டர் படுத்திருக்கிறேன், கொஞ்சம் ஏஞ்சி உட்கார், கொஞ்சம் லேசா சாஞ்சிட்டு சார் உட்கார், உட்கார ட்ரை உட்கார ட்ரை பண்ணுங்க அப்படின்னு உட்காந்ததுக்கப்புறம் மறுநாள் டாக்டர் உட்காருங்களே உட்காந்துட்டேன், கொஞ்சம் இறங்கி நடங்களே டாக்டர், உட்காந்ததே பெரிய விஷயம், அதான் நின்னீங்கன்னா அதை விட பெரிய விஷயம், கொஞ்சம் நின்று பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க. நர்ஸை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சம் நர்ஸ் வந்தாலே சில பேர் நிற்பான், கொஞ்சம் நின்று பாருங்க அப்படிம்பா, சரி கொஞ்சம் அப்படி அப்படி நின்று அப்படி நடக்க ஆரம்பிப்பாங்க. ஓகே ஓகே நடக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் நடந்து பாருங்க நடந்து பாருங்க, நல்ல ஸ்பீடாக நடந்து பாருங்க, ஆ ரைட்டு, அப்புறம் கொஞ்சம் இது கொஞ்சம் ஜம்ப் பண்ணி பாருங்க என்ன ஆகுது பாருங்க. என்ன சொல்றான் சூத்திரம், உன்னால் படுக்க மட்டுமே முடிந்தால் உட்கார், உட்கார மட்டுமே முடிந்தால் நில், நிற்க மட்டுமே முடிந்தால் நட, நடக்க மட்டுமே முடிந்தால் பற. ஏன் உன்னால் என்ன முடியுமோ அதை விட ஒரு அங்குலம் கூடுதலான முயற்சி செய்து கொண்டே இருந்தால்தான் நீ வளர முடியும். நம்ம வளரணுமா இல்லையா, குரோத் அப்படிங்கிறது தேவையா இல்லையா, என்ன முடியுமோ அதை நான் செய்வேன் அப்படின்னா பெரிய விஷயம் இல்ல. மெட்டீரியலிஸ்டிக்கா என்னமோ ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்துல நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே போகணும்னு வச்சுங்க. கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, கழுதிக்கு கேரட் காட்டுற மாதிரி, இது கிடைக்கும் அது கிடைக்கும். நான் ஏன் சொல்ல தெரியுங்களா, அது கிடைச்ச உடனே நீங்க வேலை பார்க்கறது நிறுத்திடுவீங்க, அது கிடைச்ச உடனே நம்ம வேலை பார்க்க நிறுத்திடுவோம். ஏன் நம்ம இதுக்கு தானே சார் பாடு போட்டோம், அது கிடைச்சிருச்சு அப்புறம் என்னதுக்கு அனாவசியமா. ஒரு கதை சொல்றேன், ஒரு சாமியாரு ரெண்டு கிளி வளர்த்தார், ரெண்டு ஆம்பளை கிளி வளர்த்தார், அந்த கிளி ரெண்டும் பக்தியான கிளி, ஒன்று கிணிங் கிணிங் கிணின்னு மணி அடிக்கும், இன்னொன்று கற்பூரம் காட்டும், சாமிக்கு கற்பூரம் காட்டும் எப்போ 24 hours, அவ்வளோ பக்தியான கிளி கிளி வளர்த்தார். ஒரு பொண்ணு என்ன பண்ணா, அவள் எங்கேயோ கிளி ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்தா கூட்டு, இந்த ஏலத்தில் எடுத்துட்டு வந்து கிளியை வீட்டில் வச்சா பாருங்க, அவள் வளர்த்த பெண் கிளி, அவள் கொண்டு வந்த பெண் கிளி கெட்ட வார்த்தை பேசுது, இவளுக்கு எப்படி இருக்கும், எங்கேயோ வளர்ந்துருக்கு தப்பாக வளர்ந்துருக்காது, வந்த உடனே சொல்லுது அசிங்கமாக என்னமோ பேசுது, அவளுக்கு ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு. உடனே என்ன பண்ணா இந்த கோயிலுக்கு வந்தா, இந்த சாமியார் வளர்த்த ரெண்டு கிளியும் ஒண்ணு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தது, ஒண்ணு கற்பனை கிடைச்சு பாருங்க, அவளுக்கு ஒரே சந்தோஷம், இவர்கிட்ட இந்த கிளியை விட்டுட்டா, நம்ம பொம்பளை கிளி இதை கொண்டு இங்க கொண்டு விட்டுட்டா, இதுவும் இது மாதிரி நல்ல பழக்கம்லாம் கத்துக்கும் அப்படின்னு நான் சாமியார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி வீட்டுல போய் அந்த கிளியை எடுத்துட்டு வந்து இங்க கொண்டாந்து விட்டா. அப்படி விட்ட போது இந்த கற்பனை கட்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா அந்த கிளி அது தட்டக்கிழ வச்சிருச்சு, வச்சு அந்த பொம்பளை கிளி அப்படி ஒரு பாவனை பார்த்து, இது வந்ததையே கவனிக்காம ஆம்பளை கிளி கிணிக்கின்னு மணி ஆட்டிட்டு, இந்த கற்பூர காட்டின கிளி ரெக்கையால முட்டுன்னு ஒண்ணு வச்சு, இன்னும் என்ன பூஜை வேண்டியிருக்கு பூஜை, நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு, நாம சாமி கும்பிட்ட பலன் தான் பலிச்சிருச்சு, இன்னும் என்ன வெண்டக்கா பூஜை வேண்டியிருக்கு பூஜை நித்தி மணியா. இப்ப என்னாச்சு, கடவுளை கும்பிட்டது கடவுளை கும்பிட சந்தோஷத்துக்காக கும்பிட்டு இருந்தா தொடர்ந்து கும்பிடலாம், ஏதோ ஒரு ஆதாயம் வேணும்னு நினைச்சா ஆதாயம் வந்த உடனே கும்பிடுறது நிறுத்திட்டோமா இல்லையா, நான் சொல்றது தப்பா பாருங்க, ஆதாயம் கிடைச்சவன கும்பிடுறது நிறுத்திட்டோமா இல்லையா. நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன லாபங்களுக்காக மட்டுமே வேலை பார்த்தால் லாபங்கள் கிடைத்தவுடன் வேலை பார்ப்பதை நிறுத்தி விடுவீர்கள் சார். இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும், இனிமேல் அடைவதற்கு எதுவும் இல்லை என்றாலும் வேலை பார்க்கிறவர்கள் தான் உண்மையான ஞானிகள். இப்ப நான் என்ன பிரச்சனை சொல்லட்டுமா,
எனக்கு எந்த விதமான பொருளாதார தேவையும் கிடையாது. என் வாழ்க்கையில் 20 வருடத்தில் நான் பேச தொடங்கினேன், 20 வயதில் பேச தொடங்கினேன். எனக்கு 60 முடிந்து 61 வயது. என்னுடைய 40 ஆண்டு காலம் நான் உழைத்தேன் உழைத்தேன் உழைத்தேன், கடுமையாக உழைத்தேன். எந்த குறையும் கிடையாது. வீடு, காரு, பங்களா, மனைவி, குழந்தைங்க, பேரன், பேத்தி, புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. லைஃப்ல ஒரு மனுஷன் பெரிய அளவுல பார்க்காம இருக்கலாம். ஐயோ சார், ஒரு காருக்கு 2 கார் வச்சா 2 கார்லயும் கால் வச்சா போறோம் இல்ல? 2 கார் வாங்கியாச்சு, மகளுக்கெல்லாம் கல்யாணம் கொடுத்தாச்சு, நல்லபடியா எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் நான் என்ன பண்ண போறேன்? எதுக்கு நான் பேசணும்? நான் பேசுவது வெறும் பணத்திற்காக மட்டும் என்றால் எனக்கு போதுமான பணம் கிடைத்தவுடன் நான் நிறுத்தி இருப்பேன். இன்னும் நான் மனிதர்களோடு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற சந்தோஷத்துக்காக பேசுகிறேன். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனித மனங்களில் நான் நல்லெண்ணத்தை விதைக்கிறேன். லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வில் ஒளியேற்றுகிற வாய்ப்பை எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன். இந்த பொருளாதார லாபத்துக்காக மட்டுமே நான் பேச தொடங்கி இருந்தால் என்றோ நிறுத்தி இருப்பேன். பொருளாதார லாபம் உடையது என்றாலும் அதை தாண்டி மனிதர்களோடு பழகுகிறோம், மனிதர்களுக்கு நன்மை செய்கிறோம், மனிதர்களை வாழ வைக்கிறோம், மனிதர்களுக்கான வாழ்க்கை திட்டமிடலில் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்ய எப்படியோ உங்ககிட்ட ஒரு வீட்டு மனை வாங்கினவன் என்னைக்கு அவன் பொண்ணு கல்யாணத்து போது அதை வித்து சௌக்கியமா இருக்க போறான். நீங்க ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கிடைச்சதுங்கிறது பெரிய முக்கியம் இல்ல. நாளைக்கு அவன் பொண்ணு கல்யாணம் ஆகும் போது இதை வித்து அவன் பொண்ணு கல்யாணம் பண்ண போறான். அவன் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு வேணுங்கிற போது அவன் 20 வருஷம் கழிச்சு வரும்போது இதை வித்தானா பெரிய பணம் கிடைக்கும். அவனுக்கு வந்து அவன் மெடிக்கல் காலேஜ் போய் சேர்க்க போறான். தெரிந்தோ தெரியாமலேயோ ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒளியேற்றி வைக்கிற வேலையைத்தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஒரு சாதாரண விஷயம். நடுவுல வருது கமிஷன், நடுவுல வருது, நடுவுல போகுது. பட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கான பெரிய உதவி இல்லையா? அந்த கோணத்துல லைஃப் எடுத்துக்கணும். நம்ம பார்க்கிற வேலைகளை அந்த வேலையின் மீது உள்ள அந்த ஈடுபாட்டால் அந்த வேலையை செய்யணும். ஏந்திரிங்களா, பலன் மேல ரொம்ப பற்று வச்சா பல பேர் வேலையை நாசமாக்கிடுவாங்க. பலன் வரத்தான் போகுது, எப்படி செய்தாலும் பலன் வரத்தான போகுது. இப்படி சொல்றீங்களா, பலன் மேல மட்டுமே நம்ம பற்று வச்சோம்னு வச்சுங்க, அந்த பலன் கிடைச்சுட்டா அந்த வேலையவே கொண்டுடுவோம். நான் பேச்சாளர், ஒரு சங்கீத வித்வான கற்பனை பண்ணுங்க. இங்க உட்காந்து ஒரு சங்கீத வித்வான் பாடுறாரு. இந்த சங்கீத வித்வானுக்கு 5000 ரூபாய் ரேட் பேசியிருக்காங்க. அவர் பாடுறாரு. ஒரு சபால சான்ஸ் வேணும்னு கேட்டு கஷ்டப்பட்டு போய் உட்காந்து பாட ஆரம்பிச்சார். இவர் பாட ஆரம்பிச்சோம்னா மற்றவங்க எல்லாம் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. கச்சேரியை ஆரம்பம் செய்தார், ஆரம்பம் செய்தார் கச்சேரியை. இவர் ஆரம்பம் செய்த உடனே ஒவ்வொரு ராகமும் அருந்து கீழே விழுது. கல்யாணி, முகாரி, எல்லா ராகமும் முகாரி தான். அப்படின்னு கொத்து கொத்தா கேழ்வுடும். அந்த சபை நடத்துற சபா செக்ரட்டரி பதறிட்டார். நீ இப்படி பாடுறானே அப்படின்னு. இவன் தியாகையர் கீர்த்தனை, முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனா பாட போறான்னு தியாகையர் பயந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஜனம் வந்துருச்சு, இவன் நம்ம கீர்த்தனை ஆரம்பிச்சிருவானோ அப்படின்னு. உடனே அந்த செக்ரட்டரி கிட்டக்க வந்தார். கிட்டக்க வந்து முதல்ல ஜாடகம் அமைச்சார். இவன் அதெல்லாம் ஒன்றும் லட்சியமே பண்ணல. நேர மேடைக்கு வந்தார். மைக்கு அப்படி மூடினார். போதுங்க, பாடி கிழிச்சு போதுங்க, நீ எங்கேயுமே பாடாம இருந்தா என் சொத்தையே எழுதி வைக்கிறேன் சார். அதை வாங்கிக்கிட்டு அவன் வித்வான் சார் பேரு சார். பாடுவதற்கு 5000 ரூபாய் கிடைக்கிறத விட பாடுவதில் தானே உயிர் இருக்கணும், பாடுவதில் தானே சந்தோஷம் இருக்கு. நாம பாடி அதை கேட்டு ஒருத்தர் ஆஹான்னு கண்ணை மூடி அப்படி ஆஹாங்கிறார்ல, அதுல தானே உயிர் இருக்கணும். இது சன்மானம் வரும் போகும், அது மாதிரி கமிஷன்ங்கிறது வரும் போகும். ஆனா யாருக்கோ வாழ்வில் ஒளியேற்றி வைத்தோங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, என்னைக்குமே போகாது. எவ்வளவு காலத்துக்கு நிற்கும் நமக்கு? அந்த மாதிரி நம்ம அந்த வேலையவே எதற்கு பார்க்கிறோங்கிற உணர்வு மாத்திரும். இது இதுக்காக தான் அப்படிங்கிறது இல்லாம இல்ல, எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு சார் நம்ம பண்ணணும். இன்னொன்னு சொல்ல பாருங்க, நீங்க எந்த பார்ட்டியை பார்த்தாலுமே இவர் வசதியா இருப்பாரா, இவரால் வாங்க முடியுமா அப்படி மட்டும் யோசிக்க யோசிக்காது. அப்படி மட்டும் யோசி, இந்தியாவில் பார்க்கறதுக்கு சொங்கி மாதிரி இருப்பான், கோடிக்கணக்காக வச்சிருப்பான். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், இவங்கிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்தியாவில் எல்லார்ட்டையுமே பணம் இருக்கும், இந்தியாவில் எல்லோர்ட்டுமே பணம் இருக்குது.
எடுத்தீங்களா, அவனுக்கு வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு பணம் இருக்கு. அவனுக்கு ஒரு காரியம் பண்ணணும்னு தோணிடுச்சுன்னா எப்படி புரட்டுவான்னு தெரியாது, எங்கேருந்து புரட்டுவான்னு தெரியாது. எல்லாராலையுமே சார் பணம் பற்றக்கூடிய கெப்பாசிட்டி இந்தியாவில் இருந்துச்சு. இது நாம கண்டுபிடிக்க சார், அமெரிக்கன் கண்டுபிடிச்சிட்டான் சார். சொல்றான் பெஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட், அவன் சொல்றான் தி பெஸ்ட் மார்க்கெட் இன் தி வேர்ல்ட் எதுனா இந்தியன் மார்க்கெட். ஏன் இந்தியன்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அடையிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவாங்க. நீங்க அது மாதிரி சீனா செலவு பண்ண மாட்டான், பண்ண முடியாது. வெஸ்டர்னஸ் பண்ண மாட்டான், வெஸ்டர்ன்ஸ் அவன் தனியா அவனுக்கு ஒரு விருப்பு விருப்பம் தனியா வச்சிருப்பான், அது மட்டும் தான் செலவு பண்ணுவான். இங்க அப்படி இல்லை, ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அடையிறதுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவான். யாரையுமே இவங்ககிட்ட பணம் இருக்காதுன்னு மட்டும் நம்பி உற்றது. இது நான் நான் ஆழத்தில் கண்டுபிடிச்ச விஷயம், எல்லாத்தையுமே பணம் இருக்கு. ஒரு தடவை சார் கடையில் ஆப்பிள் வாங்கணும், 200 ரூபா நம்ம கிலோ சொன்னேன், நான் வாங்குறேன். 200 ரூபான்னு ஒன்று அப்படியே வாங்கிட்டா நான் இந்தியனா, ஏதாவது குறைச்சிக்கோன்னு ஏதாவது குறைச்சிக்கோணும் அப்படின்னா, ஏன் சார் நீங்களாம் பேரம் பேசுனா எப்படி சார் அப்படின்னா, இல்லை நானும் மனுஷன் தானே, நானும் இந்தியன் தானே, பேரம் பேசாமல் வாங்கிட்டான் நான் வேற நாடு நினச்சிட்டா என்னப்பா பண்ணுறது, ஒரு 20 ரூபா குறைச்சிக்க, 100க்கு 10 ரூபா 20 ரூபா குறைச்சிக்கன்னு, சரி சார் எடுங்க சார் அப்படி ஒரு போட்டு இதை நிறுத்து அவர் கையில் கொடுக்குறான் ஆப்பிள். நான் ஆப்பிள் இப்படி வாங்கிட்டு பேக்கெட்லேருந்து எடுத்து ஒரு 200 ரூபா கையில் கொடுத்தேன். கொடுத்த உடனே அவன் 20 ரூபா சில்லர் இல்லை, அந்த 200 ரூபா அவங்க உள்ளே போட்டு 20 ரூபா சில்லரை எடுத்து என் கையில் இப்படி கொடுத்தாரு, கடைக்காரர் கொடுத்தாரு. கடைக்காரர் சில்லரை கொடுக்கும்போது அப்படி வாங்கினா பாருங்க, ஒரு ஆள் சோகமாக அப்படி வாங்கியன்னு வந்து, ஐயா தர்மதுரை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ஏதாவது கொடுங்க ஐயா அப்படி. இனிமே நான் வந்து ஆப்பிள் 1 கிலோ வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் தானம் கேட்கும்போது கொடுக்காம போனால் நான் மனுஷனா? 20 ரூபா என் கையில் வாங்கி சில்லறை இல்லைன்னு போய் சொல்ல முடியாது, ஏன்னா கையும் கழுவ மாட்டேன், நான் அப்போதான் வாங்குறேன் அவருக்கு. அதை இப்போ நாட்டில் 20 ரூபா தான் சில்லறையே இல்லைங்களா, 4 நாள் தான் கூட முடியும் இல்லையா, 20 ரூபா அப்படி வாங்குறேன் சார். அவன் வாங்கியிருந்தா ஐயா தர்மதுரை ஏதாவது கொடுங்க, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்கய்யா அப்படின்னா, நான் எப்படி இந்த பிள்ளை என் பிள்ளை குட்டிக்கு இந்த ஆப்பிள் எடுத்து போக முடியுமா, மனசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டக்குனு அந்த 20 ரூபா அப்படி அவர் கையில் போட்டேன். நம்ம பேரம் பேசின பணம் மிச்சம் ஒட்டலை போயிட்டு போது அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அந்த 20 ரூபா கையில் போட்டேன். போட்டவொன்னு அவன் போயிட்டான் சார். கடைக்காரர் சிரிச்சார், ஒரு நமக்கு சிரிப்பு சிரிச்சார். யாரு கடைக்காரர்? எனக்கு புரியல, நான் ஒன்று சொன்னேன், ஏன் சிரிக்கிறீங்க, இவன் நம்ம காசை போடுறான்னு நினைக்கிறீங்களா, உங்ககிட்ட பேரம் பேசி நான் மிச்சம் பண்ண காசை அவருக்கு போய் இது நம்ம காசுன்னு நினைக்கிறீங்களா, என்ன அர்த்தத்தில் சிரிச்சிங்க? இல்லை நீங்கள் எதுக்கு போட்டீங்க அவருக்கு அப்படி என்ன அந்த ஆள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுதான் நம்புறீங்களா? ஏன் இந்த கடைக்கே 20,000 அவன் கொடுத்துதான் வட்டிக்கு வாங்கி வச்சிருக்க. எங்கிட்ட என்னமோ பேரம் பேசி 20 ரூபா மிச்சம் பண்ணி நீங்க அவங்ககிட்ட போட்டீங்க பாத்தீங்களா, நீங்களாம் பெரிய அறிவாளியா நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னா. சார் நான் தானே பார்த்தேன் சார், 20,000 ரூபாய் அவன் கடன் கொடுத்துருப்பானே நம்ப முடியல சார். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், என்ன இந்தியாவில் யாரிடத்திலும் பணம் இல்லை என்று நினைத்து விடாதீர்கள், உங்களுடைய கிளையண்ட்டுகள் எல்லோரும் பணம் வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு அந்த தைரியம் வரணும். ஏ அதான் சரியா பிரஸ் பண்ண எங்க இருந்தாலும் வாழ்ந்து பண்றது வாங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து இப்ப மனுஷனுக்கு சார் அவ்வளவு வாங்கும் திறன் அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கு. ஸோ நம்ம சோர்வடைய வேண்டிய அவசியமே. அப்புறம் ட்ரையல் காஸ்ட் நத்திங், முயற்சி முயற்சி முயற்சி. என்ன ஆகிட்டு போகுது, விவேகானந்தர் எதுக்கு போனார் கன்னியாகுமரி? விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு போகும்போது அங்கே ஒரு மொட்டை பாறை, இது கடலுக்கு நடுவில் ஒரு மொட்டை. இப்போ தான் அது விவேகானந்தா மெமோரியல் ராக்காக மாறி இருக்கு, அப்போ வெறும் மொட்டைப்பாறை தானே இருந்தேன். அந்த மொட்டைப்பாறையை தொலைவிலேருந்து இப்படியே பார்த்தார், ஒரு 300 அடி கடலில் தள்ளி நிற்கிறாரு, அப்படியே பார்த்தார். திடீர்னு அந்த ஆளுக்கு ஒன்று தோணுச்சு, நம்ம அதில் போய் மெடிடேட் பண்ணால் என்ன, அங்கே போய் மெடிடேட் பண்ணால் என்ன அப்படின்னு ஒன்று தோணுச்சு. ஒரு ரகசியம் சொல்கிறேன், அப்படி தோணுனதால் தான் விவேகானந்தர் பெரிய மனுஷனானார். என்ன அர்த்தம் தெரியுங்களா, எல்லோருக்கும் என்ன தோன்றுகிறதோ அது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன் தலைவனாவதே இல்லை, எல்லோருக்கும் தோன்றாதது எவனுக்கு தோன்றுகிறதோ அவன்தான் தலைவனாகிறான். எல்லாருக்கும் தோணாதது எவனுக்காக தோணும், அவனும் தலைவனாக முடியும். இது தலைவனுக்கான ஒரு இலக்கணம். எல்லாருக்கும் என்ன தோணுது அடியே தோணுச்சுன்னா அவன் சாதாரணமான ஆள். விவேகானந்தருக்கு தோணுது அங்க போய் மெடிடேட் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணணும்னு தோணுது. வழியை எப்படி போறது, ஒரு கடல் இருக்கு. உங்களையும் என்னையும் மாதிரி நம்ம ஒரு காரியத்தில் ஈடுபடும் போது ஏதோ ஒரு தடவை தானே செய்யும், உடனே என்ன பண்ணுவோம், யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாமா, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எண்ணம் அவருக்கும் வந்தது. இது நார்மல், விவேகானந்தர் நார்மல் ஹியூமன் பீங் தானே முதல்ல. அதனால என்ன யார்கிட்ட உதவி கேட்கறது, கடலுக்குள்ள போகணும் அப்படின்னா அந்த இருக்கிற மீன் பிடிக்கிற நண்பர்கள் உதவுனா தான் போட்டில் போக முடியும், அவங்க உதவி பண்ணால் தான் அந்த போக முடியும். அவங்கள உதவி கேட்டார், எனக்கு கொண்டு போய் அங்கே விட முடியுமா, எனக்கு கொண்டு போய் அங்கே விட முடியுமா கேட்கறது. இப்போ நாம கூட லைஃப்பில் உதவி கேட்க மாட்டோமா,
இப்போ சில பேர் கூட வருத்தத்தில் சொல்லுவாங்க, எங்கள் ஜாதியில் எங்கள் பெரியப்பா பெரிய ஆள், பெரியப்பா பெரிய ஆள், அவர் ஹெல்ப் பண்ணியிருந்தால் நான் நல்ல வேலைக்கு போயிருப்பேன் சொல்கிறாங்களா இல்லையா? எங்கள் மாமா ரொம்ப வசதியானவர், எங்கள் மாமா மட்டும் எனக்கு ஒரு 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 கோடி ரூபா கொடுத்து எல்லாமே சொல்கிறாங்க. ஏன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட சில பேர் சொல்கிறான், உங்கள் அப்பன் ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தாண்ணா, ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா கண்ணாடியில் போய் மூஞ்சி பாரு, ஏன் பொண்ணு கொடுத்ததே பெருசு, உனக்கு ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்க, பொண்ணு கொடுத்ததே பெருசு, அதனால ஒரு கோடி ரூபா கொடுப்பாங்களா? நான் ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தா எங்கேயோ இருப்பேன், எங்கே இருப்பேன், நீ உள்ளே இருப்பேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா பொண்டாட்டி சொல்கிறா, இன்னி உள்ளே இருப்பேன் ஒரு கோடி ரூபா கொடுத்துருந்தா உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? சார் நம்ம ஹியூமன் டெண்டன்சி, யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, இவங்க நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்க நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? நான் இதை தப்புன்னே சொல்கிறேன். விவேகானந்தருக்கே இருந்தது சார், என்ன தெரியுங்களா, கடலுக்குள்ள போனோம், அவராக போக முடியாது, மீன் பிடிக்கிற நண்பர்களை பார்த்தாரு, என்னை கொண்டு அங்கே விட முடியுமா அப்படின்னாரு. அவன் இவர் யாரும் அவருக்கு தெரியாது, விவேகானந்தர் பெரிய சாமியார் எல்லாம் ஒன்றுமே தெரியாது அவருக்கு. விவேகானந்தர் அவருக்கு பெரிய சிக்கல் பாருங்க, இவருக்கு போகணும், கடல் கடந்து அந்த அந்த போகணும், கடலுக்குள்ள போகணும், அங்கே மீன் பிடிக்கிறவங்களை கேட்கிறார், என்ன கொண்டு அங்கே விட முடியுமான்னு. அவன் பாருங்க, இவர் யாருமே தெரியாமல் இப்படி திரும்பி பாரு, சமையல காலனா காசு இருந்தா கொடுணும், எவ்வளவு காலனா, அந்த காலத்தில் காலனா காசு இருந்தா கூட சாமியார் கொடுப்பாங்க விடுறோம் அப்படின்னு. சார் அவர்கிட்ட காசு இல்லை, விவேகானந்தர்கிட்ட காலனா காசு இல்லை, நீங்க நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க, விவேகானந்தர்கிட்ட காலனா காசு இல்லை. ஏன் இல்லை? அவர் நிஜமாலுமே சாமியார், அதனால இல்லை. அவர் நிஜமாலுமே சாமியார், அவர்கிட்ட காசு இல்லை, விவேகானந்தர்கிட்ட இல்லை. அவர் ஒரு செகண்ட் பாருங்க, நான் காசு இல்லாட்டாலும் என்ன கொண்டு போய் விட்டா புண்ணியம் இன்னி இதெல்லாம் புழுகிறதுக்கு அவர் தயாரா இல்லை. அவனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சார், ஒரு செகண்ட் சிரிச்சிட்டு சார் கப்புன்னு தண்ணிக்குள்ள குதிச்சாரு, நீந்தினாரு, அவர் பாட்டுக்கு பட்ட பாருங்க போனா உட்காந்துட்டு. என்ன புரியுது? இந்த உலகமே எனக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சராசரி மனோபாவம். அப்படி யாரும் உதவவில்லை என்றாலும் நான் நினைத்ததை முடிப்பேன் என்று எண்ணுவதுதான் வெற்றிக்கான ரகசியம். உதவுனா நல்லது, உதவுனா நல்லது, உதவாட்டி. இப்ப நம்ம சொல்லுவோம், நான் எவ்வளவு பாடுபட சார், என் பொண்டாட்டி சப்போர்ட்டா இல்லை சார், அந்த மாதிரி சொல்ல, நான் எவ்வளவு முன்னுக்கு வந்து பாருங்க, மேலேயே அவர் விட மாட்டேங்கிறாரு, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, என் பிள்ளைக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க எல்லாருக்கும் உண்டு. இப்ப நான் கூட வீட்டுல இருந்து வரும்போது பொண்டாட்டி திட்டிட்டு தான் வந்தேன், நான் வெளியூர் போயிட்டு வருவேன், அதை வச்சது வச்ச இடத்துல இருக்காது, என் பேரன் பேத்திங்க வந்து எல்லாத்தையும் சூறாவளி ஆடிடுங்க, உள்ள நுழைஞ்ச பயல் தான், எல்லாத்தையும் போட்டு கவுத்து போட்டு அந்த போடுங்க, அதுக்கு பாட்டு திரும்பி அடிக்க வைக்கணும் இல்ல, அப்படி இல்லைன்னா நம்ம கோவம் வரும், என்ன அப்படி இருக்காங்களே. எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு ஓரமாக உண்டு, நமக்கு இவங்க சப்போர்ட்டா இல்லை, அவங்க சப்போர்ட்டா இல்லை, புருஷ சப்போர்ட்டா இல்லை. எத்தனை பெண்கள் சொல்லுவாங்க தெரியுமா, என் ஹஸ்பண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்திருந்தார்னா நான் எங்கேயும் மேலே வந்திருப்பேன் சொல்லாதவங்களும் இல்லை உலகத்தில் சார். அதுதான் நம்ம விதி, இதை மாற்ற முடியுமா? அவர் மேல் நாட்டுக்காரெல்லாம் மாற்றி மாற்றி பார்க்குறான், எப்படி பொண்டாட்டியை மாற்றி பார்க்குறான், பொண்டாட்டி புருஷனை மாற்றி பார்க்குறான், என்ன மாற்றினாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அதே தான். ஏ நீ மாற்றினாலும் இதே உலகத்தில் பிறந்த மனுஷன் தானே, மாற்றுறதால ஜெயிச்சிட முடியுமா? ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், அவங்க எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, அவங்க எப்படி இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், அவங்க எப்படி இருந்தாலும் நான் ஜெயிப்பேன், அதான் வாழ்க்கை.